வணக்கம் மக்களே, நான் தான் எழிலரசி. இன்றைக்கி என்னன்னா பட்டர்ஃப்ளை எலக்ட்ரிக் குக்கர் வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறோம். எப்படி யூஸ் பண்ண போகிறோம் நானும் இப்போ தான் பார்க்குறேன். நான் இந்த எலக்ட்ரிக் குக்கரில் வந்து நான் என்ன படித்தேன்னா, இது வந்து ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்குது சொல்லிட்டுருக்காங்க. இது ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. இது வந்து 1.8 liters வரைக்கும் தான் தாக்கு பிடிக்கும். நிறைய வெரைட்டி ரைஸ்லாம் இருக்கான். என்னையா வெரைட்டி ரைஸ் இருக்குது? ஃப்ரைட் ரைஸு, பிரியாணி, பாயிலுக்கானு, இட்லி, அல்வா எல்லாம் இருக்கா? நிஜமாவா? தெரியலையே கோபி, இது பார்க்குற இது எலக்ட்ரிக் குக்கர் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, எனக்கு வந்து பாத்திரம் கொடுத்துருக்காங்க. இந்த அரிசி பாத்திரம் இருக்குல்ல, தண்ணி ஊற்றி சாரை வெடிக்கிறது, அது பாத்திரம் கொடுத்துருக்காங்க. பாத்திரம் கொடுக்கறதுக்கு டொக் போட்டிருக்கு பார்த்தீங்களா. 1.8 liters வரைக்கும் தான் தாக்கு பிடிக்கும். இந்த லிட்டர்ஸ் கணக்கு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இது வரைக்கும் தான் நீங்கள் தண்ணியே ஃபில் பண்ணணும் கைடன்ஸில் போட்டிருக்கு. இது வரைக்கும் தான் நீங்கள் வந்து தண்ணியே ஃபில் பண்ணி கைடன்ஸ், அதுக்கு மேலே போனால் ஒம்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து இதுதான் மெயினே எலக்ட்ரிக் குக்கர் பட்டர்ஃப்ளை. சரி, ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க கைடன்ஸுன்னா, ஒழுங்காக வைக்கணும், பாத்திரத்தை ஒழுங்காக வைக்கணும், கோணையாக வைக்காதீங்க, ரொம்ப ஈக்குவலாக ஸ்டாபிளாக வைக்க சொல்லியிருக்காங்க. என்னது அது? வாமன் குக்கு. ஓகே, ஆமாம், அந்த பட்டன் பட்டி படித்தப்பா. இதில் என்னன்னா குக்குன்னா ஆஃபில் இருக்கான், வாமன்னா ஆன் பண்ணணுமா. வாம் அது ஆட்டோமேட்டிக்காக சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுன்னா அதுவே சுவிட்ச் மாறிக்கும் சொல்லியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் மாறிக்கும், நம்ம ட்ரை பண்ணலாம் தெரியும். இப்போ இது காயில் இதெல்லாம் வந்து சூடு வருதான். இது வந்து நாங்கள் ஃபிசிக்ஸ் படி என்ன சொல்லுவோம்னா எடி கரண்ட்டு சொல்லுவோம். எடி கரண்ட்டுன்னா ஒன்றும் இல்லை, எல்லா காயில் சேர்ந்து அந்த எலக்ட்ரிக்கோட சூடு ஜாஸ்தியாகும். அந்த சூடுனால வர்றது தான் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ கூட என்ன கொடுத்துருக்காங்கன்னா மூடி, அப்புறம் அந்த புகை, அந்த அரிசி குக்கரில் புகை வரும்போது எங்கடா ஓட்டை இருக்குதுப்பா, ஓட்டை கொடுத்துருக்காங்க. ஓட்டை கொடுத்துருக்காங்க. ப்ளக்கு கொடுத்துருக்காங்க. கரண்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் உன்னை ஏமாந்துட்டேன், குக்கரில் எல்லாமே குண்டுட்டாங்க. இந்த ஆக்சசரிஸ்ன்னு ஒன்று மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, கரண்டியும் டப்பாவும் கொடுக்குறத சொல்லிட்டாங்க. ஆனால் கொடுக்கவே இல்லை, கரண்டி மட்டும் கொடுத்தீங்க. பட்டர்ஃப்ளை டியர் பிராண்ட்ஸ் ப்ளீஸ் கோஆப்ரேட். ஏன்னா நீங்கள் ஆக்சசரிஸை மென்ஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்தே ஆகணும். டப்பாவில் கரண்டி மட்டும் கொடுத்தா தப்பியா? இது வந்து ஏதோ துணி கடையில் வந்து 1000 ரூபா மேலே ஆயிடுச்சே கொடுத்துட்டாங்க. சரி, ரொம்ப வருஷமாக இருக்கே இப்போ, சரி ட்ரை பண்ணுவோம் சொல்லிட்டுனா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கைட்லைன்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. நான் இப்போ தான் படிச்சிருந்தேன் கைட்லைன்ஸ்லாம் என்ன இருக்குதுன்னு. நீங்கள் எல்லாம் வாங்கும்போது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கைட்லைன்ஸ் ஃபஸ்ட்டு படிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா வேலையை பாருங்கள். அப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்காங்க, இது வந்து இது வாஷ் பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க. மற்றது எல்லாமே வாஷ் பண்ணலாம், இதெல்லாம் வாஷ் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இது வாஷ் பண்ணக்கூடாத காரணம் வந்து இந்த கரண்ட் இல்லை தான் வருது ஆக்சுவலி. ஸோ லைட்டாக ஒரு ட்ரையாக இருக்கணும். இது வந்து பொறுத்த வரைக்கும் ட்ரையாக இருக்கணும், லிக்விட ஸ்டேட்டஸாக இருக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து கரண்ட் வந்து இதில் தான் வருது. இது எதுக்குப்பா வாஷ் பண்ணோம்? இது வாஷ் பண்ண தேவையில்லை, சரியா? இது வாஷ் பண்ண தேவையில்லை சொல்லியிருக்காங்க இந்த கைட்லைன்ஸில். இது வாஷ் பண்ணால் போதும். ஓகே ட்ரை பண்ணோம். இப்போனிக்கு டெமோ வந்து தண்ணியை வச்சுட்டு அதுக்கப்புறம் சாரை பிடிக்கிறேன்னு. அப்போ இந்த கரண்ட் வந்து எவ்வளோ தாக்கு பிடிக்கும்னா 700 வால்ட்டு பிடிக்கும்பா. 230 volts தான் போதும். உங்கள் வீட்டில் 700 volts இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எலக்ட்ரிக் குக்கர் வந்து என்ன அட்வான்டேஜ்னா ஆட்டோமேட்டிக்கு. ஒரு 5 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்குது சொல்லியிருக்காங்க. இல்லை 5 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கலாம், குக் பண்ணலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ராவலுக்கு, ஹாஸ்டலர்ஸ்க்கு, பேச்சுலர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நினைக்கிறேன் இந்த ஹாஸ்டலர்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கெல்லாம். அப்புறம் நீங்கள் வந்து பத்திரமா கேரண்டி இதை வச்சுக்கோங்க, சரிங்களா? சரி பார்ப்போம். இன்றைக்கி டெமோக்காக நான் வந்து ஏதாவது சுடு தண்ணி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுறேன் எல்லாத்தையும். உடனே சாரத்தை போட்டுறாருங்க. ஸோ இன்றைக்கி நான் டெமோக்காக ஒரு அரை கப்பு அரிசிக்கு 1.5 லிட்டர் தண்ணியை ஊற்றிருக்கேன். சரி எப்படி வந்து பார்ப்போம். கடவுளே ஒழுங்காக வரணும். ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். எங்கடா மூடி இருக்கு இருக்கு. நான் ஒழுங்காக வச்சுட்டு நினைக்கிறேன். பாத்திரம் வந்து கரெக்டாக வச்சுருங்க, ஈக்குவலாக வச்சுருங்க. ஓகே, நல்லா மூடிக்கிறேன். எப்படி வந்து பார்ப்போம். சுவிட்சு இப்போ ஆஃபில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆன் பண்ணிப்போம். ஆன் ஆயிடுச்சு. நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் எத்தனை நிமிஷம் எடுக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஓ நல்லா வருதுன்னு நினைக்கிறேன். நல்லா புகைலாம் வருது. ரெண்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. 25 minutes ஆயிடுச்சு. நல்லா புகை வருது. தட் மீன்ஸ் சாரை வேகுது அர்த்தம். நல்லா அடேங்க அப்பா, சூப்பர், அருமையாக வந்திருக்கு. செம்மையா வந்திருக்குங்க. பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு. நானும் பயந்துனே இருந்தேன் ஃபஸ்ட் டைம் ஒழுங்காக வராதோன்னு. ஆனால் நல்லா வருது. பட்டு இதில் இருக்கிற நான் பார்த்த கைட்லைன்ஸ் வந்து ஃபுட்டு குக் ஆகிடுச்சுன்னா தானாக ஆஃப் ஆகிரும்னு. பட் ஆஃப் ஆகல, குக் மோடில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரெடி ஆகிடுச்சு, சாரை வெந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ ரெடி ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே, வாமோவில் மாட்டிக்கோங்க. நல்லா வந்திருக்குங்க. பாருங்களேன், ஓ நல்லா வந்திருக்கு. இது கேமரா பின்னாடி இருக்கிற நல்லா வரல. பாருங்க, சூப்பர். செம்மங்க. நான் இப்போதிக்கு வந்து நல்லா வெந்துச்சுன்னு நினைக்கிறேன். அருமை அருமை அருமை. நான் வந்து வார்ம் மோடில் மாட்டிடுறேன். நான் வார்ம் மோடில் இருந்து ஒரு 10 minutes ஆகலே இருக்கட்டும். எடுக்க அதுக்குள்ளே சர்வே பண்ணுவேன்னா ஒரு 10 minutes கழிச்சுட்டு இந்த டப்பா வந்து வேறு டப்பாவில் மாட்டிக்க, அதுக்கப்புறம் சர்வே பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நான் வந்து வார்ம் மோடில் மாட்டிட்டேன். ஒரு 10 minutes அப்படியே இருக்கட்டும். நானும் பயந்துட்டேன் ஒழுங்காக வராதுன்னு. ஆனால் ஒழுங்காக வந்துச்சுங்க. சூப்பர், அருமை. ஸோ காய்ஸ், நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு டெமோ யூஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா ஒரிஜினல் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணுங்கள் கரெக்டாக வருதா இல்லையா, கரெக்டாக ப்ரொசீஜர்ஸ் படி பண்ண. ஆனால் நான் படிச்சிருக்க கைடன்ஸ் வந்து குக் பண்ணால் தானே ஆஃப் ஆயிரும் சொன்னாங்க. பட் ஆஃப் ஆகல. உங்களுக்கு வெந்துச்சு, ஓகே, ரெடி ஆயிடுச்சுன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க, வார்ம் மோடில் மாட்டிக்கோங்க. சரிங்களா? பட் மற்றபடி நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, நல்லா அருமையாக கூட வந்திருக்கு. ஸோ வார்ம் மோடு வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ டன். ஓகே, 10 minutes ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஸ்விட்ச் எடுத்துட்டோடனே நல்லா வந்திருக்கு. தோ நல்லா வந்திருக்கு. சாப்பிட்டேன், ரொம்ப அருமையாக இருக்குது. நல்லா வெந்திருக்கு, அதுவும் அருமையாக வெந்திருக்கு. மிக அருமை. ஸோ நான் டெமோக்காக ட்ரை பண்ணேன். இனிமேல் நான் நல்லா யூஸ் பண்ண போகிறேன் இது. ஸோ கைஸ், நீங்கள் பார்த்து குக் பண்ணுங்கள், கைட்லைன்ஸ் வச்சு பாருங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கரண்ட் பாருங்கள். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் 2 phase யூஸ் சாரி 3 phase-ஆ இல்லை 1 phase-ஆ யூஸ் பண்ணுறீங்களா பாருங்கள். சப்போஸ் நீங்கள் 1 phase யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அதிகமான மிஷின்ஸ் இருக்குல்ல, ரொம்ப வெயிட்டான வாஷிங் மிஷின்ஸ், மோட்டர் போடுறீங்கல்ல, அதே மாதிரி ஏதாவது ஃப்ரிட்ஜு, நீங்கள் இது குக் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக குக் பண்ணுங்கள். எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு குக் பண்ணுங்கள். சரிங்களா? 3 phase பரவாயில்ல, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1 phase யூஸ் பண்ணுறவங்க வந்து உங்கள் வீட்டில் ஏதாவது மிஷின், ஹெவி மிஷின் ஒர்க் ஆகுதுன்னா ஆஃப் பண்ணிவிட்டு இது ஃபஸ்ட்டு முடிச்சுடுங்க. சரிங்களா? ஏன்னா இது கரண்ட்டு நிறையா எடுக்குது. சரியா? எலக்ட்ரிக் குக்கர்னால கரண்ட் நிறையா இருக்குது. ஏன்னா இது எடி கரண்ட் நிறையா எடுத்துது. ஸோ நீங்கள் வந்து 1 phase யூஸ் பண்ணுறீங்கன்னா சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு, எதில் ஹெவி மிஷின் இருக்கோ சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அது அப்புறமா யூஸ் பண்ணிவிட்டு இது ஃபஸ்ட்டு முடிச்சுடுங்க. இது முடிச்சுட்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய், சி யூ, டாடா.